அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஐ சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ரவையை வச்சு ஒரு கேக் செய்யலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு பால், அரை கப் சர்க்கரை, இதை வந்து மூணுத்தையும் ஒன்றா ஒரு மிக்சியில் போட்டு அடித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டேன். இதை வந்து இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்க, நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், வாசனைக்காண்டி தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. பக்கத்தில் பாருங்கள், அடுப்பத்தை வச்சு அதில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் உப்பு போட்டிருக்கேன். அது நல்லா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன், அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எந்த பேனில் ஊற்றுறோமோ அதில் ஊற்றி உள்ளத்திக்க வச்சிடலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பேனில் தான் இப்போ நான் வந்து இதை சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பேனில் ஒட்டாமல் வரத்துக்கு அதில் கொஞ்சம் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது மேலே வச்சிடலாம். இது வந்து இப்போ ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது மேலே ஒரு மூடி வச்சு நம்ம மூடிக்கலாம். பாருங்கள், நான் மூடி வச்சு மூடியிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், சிம்மில் வச்சுருக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம், வெந்துருச்சா இல்லையான்னு. வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் கத்தி விடுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அழகாக வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஆறிச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் தட்டவெல்லாம் இல்லை, எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக சாஃப்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாமா? பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சட்டன்னு செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.